கர்நாடகத்தில் தாசில்தார் ஒருவர் இழப்பீடு கேட்ட விவசாயிகளின் மனுக்களை விசிறியடித்து அராஜகத்தில் ஈடுபட்டார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரினர். இதற்கான ஆலோசனை கூட்டம் HD கோட்டை தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் ரத்னாம்பிகா தலைமையில் நடந்தது. அப்போது விவசாயிகள் தங்கள் மனுக்களை கிராம நிர்வாக அதிகாரிகள் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாசில்தார் கூறினார். ஆனால் விவசாயிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் தங்களிடத்தில் லஞ்சம் கேட்பதாக புகார் கூறினர். இதனால் ஆவேசமடைந்த தாசில்தார் ரத்னாம்பிகா விவசாயிகள் வழங்கிய மனுக்களை விசிறியடித்து அராஜகத்தில் ஈடுபட்டார். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்பது போல அதிகாரிகள் விவசாயிகளை கிள்ளுக்கீரையாக நினைப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.